பிரபல தமிழ் நடிகருக்கும் நடிகைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது குறித்த தகவல் தான் வெளியாகி இப்போ ரசிகர்களிடையே அதிகமாக பரவிட்டுருக்கு. யார் அந்த நடிகர் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ளே அறிமுகமானவர் தான் நடிகர் சித்தார்த். அந்த படத்தை தொடர்ந்து ஆயுத எழுத்து, அருவம், சிவப்பு மஞ்சள் பச்சை, டக்கர் போன்ற ஏகப்பட்ட படங்களை நடித்தார். ரீசெண்டாக இவர் நடித்து வெளியான சித்தா படமும் பெரிய அளவில் மக்கள்கிட்ட இருந்தே வரவேற்பு பெற்றதே நம்மளை பலருக்கும் தெரிஞ்சது தான். சித்தார்த்துக்கும் மேகனாங்கிற பெண்ணுக்கும் திருமணமாகி விவாகரத்து ஆயிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து சித்தார்த்தும் சமந்தாவும் காதலிச்சுட்டு வந்ததாக சொல்லப்பட்டது. அப்புறம் இவரும் அதிதி ராவும் காதலிச்சுட்டு வந்ததாக சொல்லப்பட்டது. அதிதி ராவ் செக்கச்சவந்த வானம், காற்று வெளியீடை போன்ற நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிறைய நிகழ்ச்சிகள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே இவங்க காதலிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது தான் இவங்களோட கல்யாணம் தெலுங்கானாவில் நடந்திருக்கிறதா சொல்லி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. இவங்களோட கல்யாணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கலந்துருக்காங்களாம்மா. திரையுலக சார்ந்த பலரையுமே இவங்க இன்வைட் பண்ணல. ரீசெண்டாக டாப்ஸி எப்படி சைலண்ட்டாக தன்னோட கல்யாணத்தை முடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் தங்களோட கல்யாணத்தை பெருசாக மீடியாவுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக தான் முடிச்சிருக்காங்க. இவங்களோட கல்யாண தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலரும் சித்தார்த்துக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க.